சேகர் பாபுவா அல்லது திருமதி துர்கா ஸ்டாலினா? அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள கோமூத்ராவை பிடிச்சி அதை எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க சித்தாந்த ரீதியாக என்ன வச்சிருக்கீங்க? அந்த கருப்பு சிவப்பு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நீங்க ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு என்னது இல்லை அப்படி சொல்றீங்க? உங்க திட்டமே நீங்களே பிஜேபி மாதிரி ஆயிடுறதா? டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நாம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல நம்ம திமுக அரசு பத்தி வெளியே நிறைய விமர்சனங்கள். என்ன அப்படின்னா, அவங்க வந்து பாஜகவுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு பயப்படுறதுக்கு திமுகவுக்கு என்ன தேவை இருக்கு மேம்? தமிழ்நாட்டு அரசு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல்னு ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை எடுத்து இந்துத்துவாக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? திமுக வந்து 10 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்க தொடர்ந்து மத்தியில் பதவியில் இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவங்க. இந்த தொடர்ந்து மத்தியில் அவங்களுக்கு ஒரு 8 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை. அவங்க அமைச்சர் பொறுப்புகளில் திமுக ஆட்கள் இல்லை. இங்கு தொடர்ந்து 10 ஆண்டுகள் இல்லை. இந்த 10 ஆண்டுகளில் அவங்களுக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா திமுகங்கிறது இன்னைய தேதிக்கு இப்போ நடந்துட்டுருக்கிறது, திமுகங்கிறது வந்து ஒரு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாதிரியான ஒரு கம்பெனி. இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியோட சிஇஓவாக வந்து திரு சபரீசன் அவர்களும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான் இருக்காங்க அப்படின்றத நாம் வைக்கிற விமர்சனமாக இல்லாமல் பொதுவாக வந்து ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகைகள் அதை அப்படி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு 10 மாதங்களுக்குள்ளாகவே இது வந்து 1 லட்சம் கோடி கடன் வாங்குச்சு. கவர்மெண்டில் கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமில்லாத ஆட்கள், திமுகங்கிற ஒரு கட்சியோட அக்கௌண்டன்ட் எல்லாம் கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்க? துபாய்க்கு போகிறாங்க. அங்கே போய் லூலு மார்க்கெட் அவங்கள்ட்ட 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 5000 கோடி திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இது வந்து இந்த எப்பையும் வெள்ளையை கருப்பாக மாற்றும் ஒரு யுக்தி அது. ஸோ அதை பண்ணுறாங்க இப்போது ஆட்சிக்கு வந்து வெறும் 10 மாதங்களில் அப்படிங்கும்போது. இதை வந்து முத அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவில் கொண்டு வராரு. இவங்க வந்து இப்படியான ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு மீடியாக்களில் அது பரவலாக பேசப்பட்டது. அப்போ இதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யார் யாருக்கு போய் சேர வேண்டியமோ அவங்களுக்கு எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கும் இல்லையா? அது குறிப்பாக கவர்னரோட டேபிளுக்கெலாம் அது போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள் யார் யார் எவ்வளோ அடிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் முத கொண்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது யார் அப்படிங்கிற ஒரு, இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ஊழல் பண்ணிகிட்டு இருக்கோமேங்கிற பயம் இல்லை, ஊழல் பண்ணிகிட்டு இருக்கமேங்கிற அச்சம் இல்லை. அவங்க அப்போ கூட என்ன ஒரு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இப்படி நமக்கு இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற தகவல்களை வெளியே யார் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது யாருன்னு பார்க்க அரசு அதிகாரிகள் யார் இந்த தகவல்களை வெளியே சொல்கிறாங்கன்றத ஆராயறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. யார் லஞ்சம் வாங்குறாங்க, அந்த லஞ்சத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை தானே யோசிக்கணும். ஒரு அரசாங்கமாக அதை தான் யோசிக்கணும். அதனால இதை சொல்கிறோம். இது வந்து ஒரு ஏதோ ஒரு டிரெவிடியன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படி கூட நீங்கள் இதை சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது ஒரு கம்பெனி தான் இங்கே நடத்தப்படுகிறது. அதனால தான் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்களை செயல்படுத்தி நம்ம வந்து நம்ம அப்பாவை விட ஒரு பெரிய ஆள், அதனால தான் அவங்க வந்து என்னென்னா ஹெச்ராஜாங்கிற ஒரு ஆள் வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதின்னு சொன்னதை ஒரு பெருமையான விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாஜகங்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எதிர் அப்படிங்கிறத விட நீங்கள் எதிரியாக பார்த்தீங்க. அதை சொல்லி சொல்லி தானே பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடுங்கிறத சொல்லி தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க, ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனால் ஒரு எதிரியாக பார்க்குற ஒருத்தன் கொடுக்குற ஒரு பட்டத்தை, ஒரு ரெகனைசேஷனை,
அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப என்னை வந்து இப்போ இதே ஹெச்ராஜா உங்களை கேவலமாக திட்டினா அந்த விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா? இல்லை. அப்போ ஹெச்ராஜா வந்து கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்னு சொன்னதை இதை நீங்கள் என்னென்னா அதை எங்கேயாவது எழுதி இந்த மவுண்ட் ரோட்டில் எழுதி ஒட்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்ற எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டாரு அப்புறம் உண்மையிலுமே ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க உருவாக்குறது எல்லாமே ஒரு பிம்பம் தான். இந்த ட்ரிவடியன் மாடல்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு பிம்ப அரசியலை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து திமுகங்கிற கட்சிக்கு இருக்கின்ற சொத்து அது நிறைய அறக்கட்டளைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த அறக்கட்டளையில் அவங்க காசு அப்படின்னாலும் அது நிறைய சொத்துகள் இருக்கின்றது. அது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இந்த 10 வருடம் அவங்க கழித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறதுல ஒரு பெரிய பசி இருக்குது அவங்களுக்கு. அதனால் எல்லாருமே காசை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து பணம் தான் அல்டுகெதர் அது பணம் தான் வந்து உங்களுக்கு வந்து திமுக வந்து பாஜகவை பார்த்து பயப்படுவதற்கான ஒரு தேவை இருக்குது. நம்ம வந்து இது யூகிக்கவே முடியாது. 2024 டைரக்ட் இதில் வந்தால் வராட்டாலும் ஒரு இன்டைரக்டாக வந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வருவாங்க. எப்படி அப்படின்னா, பாஜகவுக்கு நீங்கள் இத்தனை இடங்களில் பாஜக நிற்கும், அந்த இடங்களிலெல்லாம் திமுக டம்மியான வேட்பாளர்களை நிற்க வச்சு பாஜகவோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிறத அவங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் சைன் மாதிரி தான் அதை பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு உடன்படிக்கையின் கீழ் அடுத்த முறை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிக நிச்சயமாக எம்பி சீட்டு 2024 டிஎம்கேவோட சப்போர்ட்டால் மட்டும்தான் இங்கிருந்து பிஜேபி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு எம்பிகள் போனால் அது மிக நிச்சயமாக டிஎம்கேவால் மட்டும்தான் நடக்கும். அவங்க செய்த விஷயங்கள்னு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தினோம் அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட பெருசாக எந்த திட்டமே கிடையாது. கேட்டால் நாங்கள் ஒரு 500 வீடு கட்டி கொடுத்தோம், இங்கே 500 வீடு கட்டி கொடுத்தோம், அப்புறம் ரோடு போட்டோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் அவங்க சொல்லணும். சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதெல்லாமே உங்களுக்கு வந்து உள்கட்டமைப்பு தான். உங்களுக்கு சோசியல் டெவலப்மெண்ட்டில் வந்து நாங்கள் எதாவது பெருசாக செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தென் பொருளாதார ரீதியாக வந்து அவங்க தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு எதுவும் செஞ்சுருக்காங்கன்னா செய்யலை. இப்போ இந்த காவேரி விஷயத்தில் வந்து மேகதாட்டில் அணை கட்டுறதில் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஃபேவராக நடத்துக்கிறதுங்கிறதும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி தமிழக நலன் சார்ந்து எல்லாமே வந்து இவங்க நெகட்டிவான ஒரு விஷயங்களை தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஜிஎஸ்டிக்கு பணம் கொடுக்கலங்கிறதையும் இவங்களே தான் திரும்ப திரும்ப டிஎம்கே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கு. அப்படி இவங்க டிஎம்கே வந்து பிஜேபியை பார்த்து பயப்படுவதற்கு பணம் மட்டும்தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஈவன்தோ பிஜேபி உங்களுக்கு நெகட்டிவான நிறைய விஷயங்களை செய்யும் போதும். மேம், நீங்கள் சொல்கிறீங்க நிர்வாக ரீதியாக ஒரு ஆளும் கட்சியாக சமரசங்களுக்கு உள்ளாகிறது ஓகே, ஆனால் கொள்கை ரீதியாக வந்து அறநிலையத்துறையுடைய செயல்பாடு வந்து பயங்கரமாக விமர்சிக்கப்படுது. சேகர்பாபு வந்து பசுமடம், மாட்டுக்கு வந்து பூஜை, இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் செஞ்சால் வந்து ஒரு விதமாக வந்து எவ்வளவோ வந்து நம்ம வந்து ஏளனப்படுத்தி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், மூட நம்பிக்கைன்னு பார்த்துருக்கோம். இங்கே பண்ணால் மட்டும் அது என்ன புரியலையே? இந்த திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இணையதளத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, பசுமடம் வைப்பது எதுக்கு அப்படின்னு சொன்னால் கோயில்களுக்கு வந்து அந்த பூஜைக்கு நெய் கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான் நாங்கள் பசுமடம் அப்படிலாம் நான் சென்ஸாக பேசினாங்க. ஆனால் இதே ஆட்கள் தான் அங்கே இருக்கிற அந்த ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத் பண்ணும்போது, அந்த யூபி முதல்வர் பண்ணும்போது அவர் இதே மாதிரி தான் பசுக்கு வந்து ஏசி கொட்டகையை போடணும், அப்புறம் பசுக்கு வந்து குளிர்காலத்தில் போர்வை தரணும், இப்படியெல்லாம் நான்சென்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் கோமூத்ராவை பிடிச்சி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற அமைச்சர்களே இதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த்தாக அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கொரோனா காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் கிண்டலடித்தவங்க தான் இன்றைக்கி பசுமடம் அமைப்பது சரி அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் சித்தாந்த ரீதியாக எவ்வளோ தூரம் வலுவிழந்து போயிட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சேகர்பாபு இப்போ வந்து அமைச்சர்கள் 34 துறை இருக்குது. அந்த 34 துறையில் சேகர்பாபு பற்றின செய்திகள் மட்டும், அது இந்து அறநிலையத்துறையை பற்றின செய்திகள் மட்டும், அவர் வந்து என்னது பசுக்கு பின்னாடி சாணி போடுற இடத்துல அவர் சூடம் காட்டினார், இங்கே இதை செஞ்சார், அங்கே இதை செஞ்சாருங்கிற செய்திகள்,
திரும்ப திரும்ப ஏன் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குங்கிறத யோசிக்கணும். நீங்கள் வந்து அவர் சூடம் காட்டுறாருங்கிற அந்த செய்தி இங்கே நெகட்டிவ் இம்பேக்டை உண்டு பண்ணுன்னு தெரிஞ்சும் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் வாலண்டியராக விடுறீங்க அப்படின்னா இது உண்மையில் என்ன அர்த்தம்? எனக்கு பர்சனலாக சந்தேகம் இருக்குன்னா உண்மையிலுமே அந்த இந்து அறநிலையத்துறையோட அமைச்சர் சேகர் பாபுவா அல்லது திருமதி துர்கா ஸ்டாலினா? ஏன் அப்படின்னா துர்கா ஸ்டாலின் அவர் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கிறத பற்றி நம்ம யாருக்குமே எந்த ரைட்ஸும் இல்லை அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கடந்த ஒரு 13 மாதங்களாக இந்த விஷயங்கள் இந்து சமநிலையத்துறை சார்பில் பசுமடம் வைக்கிறது, அது இந்த பசுமடம் எப்படி வைக்கிறாங்க, 100,00,000 கோடி கடன் வாங்கி அதில் 25 லட்சத்தை எடுத்து நீங்கள் அங்கே வைக்கிறீங்க. ரெண்டாவது, திருச்செந்தூர் கோயில் நல்லா தானே இருக்குது, அது மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய ஒரு கோயிலாக தானே இருக்குது. அந்த கோயிலை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 250 கோடி ஒதுக்குறீங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 250 கோடி. அந்த 250 கோடிக்கு 1 கோயிலுக்கு 2 கோயில் கட்டிடலாம் அதே இடத்துல. திமுக விஞ்ஞான ஊழல் செய்கிறதுல அவங்க வந்து போஸ்ட் டாக்டரேட் வாங்கின ஆட்கள் தான் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வருகின்ற விஷயங்கள். இல்லை மேம், ஊடகத்திலிருந்து இதை வந்து ஒரு கேள்வியாக முன் வச்சோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் இந்து கோயில்களுக்கு 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், அதைத்தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எல்லாரும் அதே தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்குன்னா இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 2-3 நாளாக தான் அதோடய பேச்சு வந்துக்கிட்டு இருக்குது. நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள், நாங்கள் இதை பற்றி சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 1000 ரூபாய்ன்னு சொன்னப்பயே இவங்க 1000 ரூபாய்ன்னு இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அதிமுக இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க 1500 போட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் தான் சொல்கிறீங்க இங்கே அரசாங்க கஜானாவில் காசு இல்லை, வந்த 10 மாதத்தில் 1,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அது ரொம்ப சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தொகை, அது எத்தனை ஜீரோ போடணும் ஒன்றும் தெரியல. 1,00,000 கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த 1,00,000 கோடி கடன் வாங்கி ஏதாவது டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எது இன்கம் தருமோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு கட்டுறது, பசுமடத்துக்கு கட்டுறது, அந்த மாதிரி உண்மையிலுமே சோசியோ டெவலப்மெண்ட்டுக்கு உதவுகின்ற மாதிரியான செயல் திட்டங்களை நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ கூட வந்து கவர்மெண்ட் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க, வந்து பள்ளிகளுக்கு இந்த எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் மொதல் இருக்குதுன்னு சொன்னாங்க பள்ளிக்கல்வித்துறை. அப்புறம் அன்பில் அமைச்சர் வந்து அது எடுத்துட்டோன்னாரு, அப்புறம் திருப்பி அது பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்காக தொகுப்பு ஊதியத்தில் வந்து ஆசிரியர்களை நியமிக்கிறோம், அவங்களுக்கு தொகுப்பு ஊதியமாக நம்ம காசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் அந்த நர்சஸ் எல்லாம் வந்து தொகுப்பு ஊதியத்தில் ஏடிஎம்கே பீரியடில் கூப்பிட்டுட்டு அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உரிய சம்பளம், பணிக்கொடை வசதிகள் எதுவுமே அவங்களுக்கு செஞ்சு தரப்படலை. இன்னொரு பக்கம் தெருவில் வந்து மக்கள் நல பணியாளர்கள் போராடிட்டுருக்காங்க. அவங்களுக்கான அப்போது இங்கே அடிப்படையாக வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் போராடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த விஷயங்களுக்கு, ஏன்னா இது எல்லாமே அங்கே தெருவில் வந்து நீங்களும் நானும் உட்காந்து போராடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எதுக்கு வந்து அதை போராடுறேன், 3 வேளை என் வீட்டுக்கு நிரந்தரமாக சோறு வேணும், என் பிள்ளைக்குட்டிக்கு சோறு வேணும், அவர்களுக்கு நான் நல்ல கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் தெருவில் வந்து போராடுறேன். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் பசு சாணிக்கும் பசுமடத்துக்கும் நான் உட்காந்து கோயிலுக்கும் 1000 கோடி ரூபாய் நான் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது பிஜேபி. நீங்கள் அதுக்கு கேட்ட இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்லுவீங்கன்னா, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் இந்த கோயில் திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று சொல்வதற்காக நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, பிஜேபிக்காரன் தினமும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் உட்காந்து பயந்துகிட்டே இருப்பீங்கன்னா, அப்போ நீங்கள் சித்தாந்த ரீதியாக என்ன வச்சுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எம்டி வெசல் ஆகிட்டீங்க, ஒரு காலியான பாத்திரம் ஆகிட்டீங்க. உங்களோட அந்த அந்த சித்தாந்தங்கிறதும் உங்களோட அந்த அறிவாலய கட்டடத்தில் எங்கேயுமே அது இல்லை. உங்கள் கட்சியோட அந்த கொள்கை கருப்பு சிவப்பில் அது இல்லை, அது எல்லாமே பறந்து போயிடுச்சு, இப்போ எல்லாமே வெளுத்து போயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கருப்பு சிவப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி மாறி நீங்கள் ஒரு இளம் காவி நிறத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த கோவில் சம்பந்தமான பிரச்சனைகளே வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அங்கே சிதம்பரம் தீட்சிதர்களில் போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மனு தர்மத்துக்கு நீங்கள் பயப்படுறதா இருந்தால் எங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது ஒரு இந்து அறநிலையத்தை அமைச்சர் பேசுகிற வார்த்தையாக இது?
மனுதர்மம்ங்கிற வார்த்தை, இதே வார்த்தை நீங்கள் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு நக்கலாக ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிருப்பார். மனுதர்மம்லாம் பேசுகிற மனுஷனா யா நீங்கள் கூட கேட்டிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் பிஜேபிக்காரன் கூட அந்த மனுதர்மம் மனித சுமதியெல்லாம் பற்றி இங்கே பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இந்த சனாதனத்தை எதிர்ப்போம் எதிர்ப்போம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோஷமாக வச்சு அந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறது ஏதோ இங்கே பெரிய தவறான எண்ணம் போல் இருக்குங்கிற மாதிரியான சிந்தனை இளம் தலைமுறையில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் திரும்பி ஒரு கவர்மெண்ட், நீ கட்சியாக என்ன நான்சென்ஸாக வேணால் பேசிக்கோ, நோ ஒன் வில் பாதர். ஆனால் ஒரு அரசாங்கம், ஒரு அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர், நீ வந்து மனு தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுனா யூ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ அப்படின்னு சொன்னேன்னா இது மிகப்பெரிய தவறு இல்லையா? ஒரு அமைச்சர் அப்படி பேசக்கூடாது. அப்போது தான் அந்த கேள்வி வருது, உண்மையில் இந்த அறநிலைத்துறையின் அமைச்சர் யார், திருமதி துர்கா ஸ்டாலினா அல்லது சேகர்பாபுவா? இவர் உண்மையிலுமே அமைச்சர் மாதிரி செயல்படுறாருங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயோ அவர் விரும்புகின்ற கோயில்லையோ போய் அவர் பூஜை பண்ணிக்கிறத யாருமே க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அமைச்சராக அந்த அறநிலைத்துறையின் கீழ் வருகின்ற கோவிலில் நீங்கள் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் திரும்ப நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கருப்பும் சிவப்பும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இளம் காவியாக உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் மாறிட்டுருக்கீங்க. இதுக்கு உங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒரு 100-150 யூடியூப் சேனல்ஸை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்க ஆமாம் பசுமடம் அமைப்பதில் என்ன தவறுன்னு அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்கின்ற இந்த மாதிரி மோசமான விஷயங்களை நீங்களே வந்து அதை அப்படியே உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு உதவும், யாரும் எதிர்த்து பேச முடியாது. எங்களை மாதிரி 1-2 பேர் அங்கங்கே யூடியூப்பில் உட்காந்து பேசியிருக்கிறவங்கள நீங்கள் மிரட்டலாம் உருட்டலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்க முடியாது. பட் இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி யார்கிட்ட போய் நிற்கணும், மக்கள்கிட்ட தான் போய் நிற்கணும். அந்த மக்கள் அன்றைக்கி முடிவு கொடுப்பாங்க. நீங்கள் இத்தனை விஷயங்களை சொன்னீங்க, பகுத்தறிவுன்னெலாம் பேசுனீங்க, பகுத்தறிவுன்னு பேசிட்டு நாங்கள் 90% பேர் இந்துக்கள்னோம் அதை கூட ஏற்றுக்கிட்டோம் யா, ஆனால் கடைசியில் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு இது ஆன்மீக அரசுன்னு சொல்லிங்களே, திமுக ஆன்மீக கட்சின்னு சொல்லிட்டு போ, நான் அரசோட இன்னொரு விங்கன்னு கூட சொல்லிட்டு போ, யாரும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் இந்த அரசே, ஏன்னா அங்கே வெறும் திமுக அமைச்சர்களும் திமுக எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, மாற்று கட்சியை சேர்ந்தவனு இருக்காங்கள, கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஏடிஎம்கேக்காரங்களும் இருக்காங்க. அப்போ இந்த மொத்த அரசும், அரசுங்கிறது இவங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்தது தான், வெறும் ஆளுங்கட்சியும் மட்டும் கிடையாது, அரசுங்கிறது ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ நீங்கள் ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு என்னதில்லை அப்படி சொல்கிறீங்க, யார் உங்களை இப்படி சொல்ல வைப்பது? அப்போ நீங்கள் இது வெறும் பிஜேபியை பார்த்து மட்டும் நீங்கள் பயப்பட்டு சொல்கிறதா, இல்லை உங்கள் திட்டமே நீங்களே பிஜேபி மாதிரி ஆகிடுறதா? ஏன்னா இவங்களோட பிளானே என்ன அப்படின்னா, நாம் இருக்கணும், டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த அரசியலுக்குள்ளே இருக்கணும், தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே. அந்த பக்கம் ஏடிஎம்கேக்காரன் வந்துடக்கூடாது, இந்த பக்கம் பெருசாக உருவாகிட்டு வர தமிழ் தேசியம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இவங்களுக்கு காம்படிஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் தான், இந்த பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள். இதை விட்டுட்டால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து மைனாரிட்டியாக தான் இருக்காங்க, இடதுசாரிகளோ சரி மதிமுகவோ சரி, அவங்களாம் ரொம்ப சொற்ப அளவில் தான், 3% கீழே தான் ஓட்டு சதவீதம் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அவங்கள இந்த அரசியலேருந்து முழுசாக நகர்த்திட்டு நீ மொத்த அரசியலையும் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே என்று கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கு வந்து மொத்தமாக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கெல்லாம் ரொம்ப உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சபரேசன் அவர்களும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான் இதற்கு மூளையாக செயல்படுகிறார்களோ என்கின்ற சந்தேகம்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் என்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்கின்றன. மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த ஆன்மீக அரசு அப்படின்னீங்க, அதில் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா கடவுள் கூட ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு எங்களுடைய அரசு, எல்லாரையுமே வந்து ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் சேகர்பாபு அவர்கள். இதெல்லாம் கேட்டுட்டு திராவிடர் கழகம் என்ன என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எனக்கு புரியலையே. எனக்கு உண்மையிலுமே திராவிடர் கழகம் இங்கே வேலை பார்க்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன சோஷியல் இஷ்யூஸில் வந்து நீங்கள் இப்போ சமீப காலமாக இந்த டிஎம்கே வந்த 13 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த 13 மாதங்களில் அவங்க என்ன பெரிய சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து குரல் கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி டிஎம்கே ஆட்சிக்கு வந்து ஒரு 5 இந்த செப்டம்பர் மாதத்தில் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவங்க எப்பயும்
பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க சிறை கைதிகளை வெளியே விடுவாங்க. அப்போ வந்து ஒரு ஜீவோ போட்டு அதில் கொண்டு வராங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய முடியாது, மத கலவரத்தில் ஈடுபட்ட இஸ்லாமிய 488 அரசாங்கம் போட்டாங்க இல்லையா. அப்போ அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி எங்கேயுமே வந்து ஒரு ஜீவோ வந்ததே கிடையாது, இப்படி மதத்தை முன்னிறுத்தி ஒரு ஜீவோ வந்ததே கிடையாது. அதுக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டங்கள் செய்கிறார்கள். அதில் ஒரு போராட்டத்தில் தம்பி ஹிம்லர் மேலே போய் ஏரியை மிதித்து அடித்து சண்டையெல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் நாம் தமிழர் அடிக்கிறாங்க விடுங்க, நீங்கள் வந்து திராவிட கழகம் வந்து மத சார்பினை நம்புகின்ற ஒரு இடம் தானே, அப்போ இதை நீங்கள் க்வெஸ்சன் ஆக்கியிருக்கணுமா இல்லையா? உங்கள் திராவிட கழகத்திலிருந்து நீதி கட்சி, நீதி கட்சி என்னாச்சு, திராவிட கழகமாச்சு, திராவிட கழகத்திலிருந்து உருவானது தான் உங்கள் திமுகன்னு சொல்கிறீங்க. அப்போ தாய் கழகம் நீங்கள் அதை கண்டித்திருக்கணும்ல, ஒரு தந்தையாக நீங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா கட்சிக்கு? பண்ணலை. நீங்கள் இதில் ரொம்ப குறிப்பாக ஒன்று கவனிச்சிருக்கணும். நீங்கள் தீக்கான்னு கேட்டதுனால, ஏன்னா நான் திராவிட கழகத்தை பற்றி பேசினாலே எனக்கு வந்து நீலசங்கின்னு பட்டம் கொடுப்பாங்க, நேரடியாக என்னோடய காஸ்ட்டை பற்றி திட்ட முடியாது அப்படின்றதுனால நீலசங்கி, அம்பேத்கரோட கலர் வந்து நீலம், அதனால் நீங்கள் நீலசங்கின்னு இவங்க அதான் இதுதான். நான் ஆர்எஸ்எஸ்காரனுக்கும் இவங்களுக்கும் பெரிய பெரியாரிஸ்டுகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வலதுசாரித்தனத்தை பிடித்து தொங்குகிறவர்கள் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும், இந்த கவர்மெண்ட் அமைப்பதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எப்பயுமே ஒரு நோட்டபிள் சைஸில் அவர் வந்து ஐயா வீரமணி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். ஆனால் இந்த முறை அவர் ஈடுபடலை, அந்தளவுக்கு ஈடுபடலை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவரோட வயோதிகம் ஒரு காரணம் அப்படிம்பாங்க. நான் அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாஜக அதை விரும்பவில்லை இவர் ஸ்டேஜ் ஏறத, அதனால் இவர் ஸ்டேஜில் ஏற்றுக்கல அதிகமாக. இந்த பாஜக விரும்பவில்லை அப்படிங்கிற செய்தி கட்சிக்கோ கழகத்துக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளோ எப்படி அந்த செய்தி செலுத்தப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு த்ரூ கிச்சன் கேபினெட் வழியாகத்தான் அது போயிருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து கிச்சன் கேபினெட்டை மீறி எந்த அரசாங்கத்து வழியில் நீங்கள் எந்த விஷயத்தையுமே சாதிச்சுக்க முடியாதுங்க. ஒரு சின்ன சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு கூட அங்கேருந்து ஒப்புதல் வந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்படி இருக்குது. இதேமாரி நாம நம்ம கற்பனையிலேருந்து சொல்லலை, திரும்ப திரும்ப பத்திரிகைகள் சொல்கின்ற செய்தியை தான் நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் திராவிட கழகம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும்? உண்மைக்குமே அவர்கள் இன்றைக்கி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த வள்ளத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி, திருச்சியில் இருக்கிற காலேஜஸ், இது எல்லாத்தையுமே எல்லாருமே பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கனால இன்றைக்கி யாருக்கும் கொள்கையை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிற சொத்தை காப்பாற்றி பெரியாரோட பெரியார் பாவம் தன் மேலே விழுந்த செருப்புகளை எல்லாம் கூட காசாக்கி கொடுத்த இந்த சொத்தை அவங்க காப்பாற்றி, இப்போ ஐயா இருக்கார் வீரமணி, இப்போ வீரமணியோட மகனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு, அந்த மாதிரி இது ஒரு சொத்தை காப்பாற்றுகின்ற ஒரு கழகமாகத்தான் அது மாதிரி இருக்கிறதே ஒழிய கொள்கையை காப்பாற்றுகின்ற கழகமாக அது இல்லை. அதனால் இதுக்கு வந்து ஐயா வந்து வீரமணி அவர்கள் இதுக்கு பெரிய ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பதே ஒரு முட்டாள்தனம் தான் நான் நம்புகிறேன். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, ஆனால் வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, இது சமூக நீதியுடைய ஒரு வெளிப்பாடு, சமூக நீதி வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாடத்தில் இருக்குது, அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசு, ஆளுகின்ற அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் நம்ம கடந்து போகிற இடங்கள் எல்லாமே ஹேஷ்டேக்கில் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே மேம். நாலொரு வண்ணம் பொழுதொரு மீனியமாக திராவிட மாடலுக்கு பல டெஃபினிஷன்ஸும் கொடுக்குறாங்களே. முதல் திராவிடம்னா என்னன்னு கேட்டதுக்கு இன்னும் அவங்கள்ட்ட இருந்து பதில் வரல, சரியா? அதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு சுபவி ஐயா உள்பட பலர் பலவிதமான டெஃபினேஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து என்னென்னா இந்த குருட யானையை தொட்டு பார்த்த கதை இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க இதுதான் திராவிடம், அதுதான் திராவிடம், இதுதான் திராவிடம்னு ஆளாளுக்கு இன்னொரு கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திராவிட மாடல்னு ஒரு வார்த்தையை கொண்டது. நீங்கள் எந்த இடத்துல வந்து இப்படி சத்தமாக எதையாவது ஒரு பிம்பங்களை எங்கே கட்டமைச்சிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். எங்கு நீங்கள் உங்கள் கொள்கை சார்ந்து வேலை பார்க்காமல், எங்கு நீங்கள் உங்கள் கொள்கை சார்ந்து செயல்பாடுகளை முன்னிறுத்தாமல் இருக்கின்றீர்களோ அங்கே தான் இந்த வெற்று பிம்பங்களை முன்னிறுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் தேசபக்தி,
தேசபக்தி தேசபக்தி. அப்போ அந்த தேசபக்திக்கு எதிராக நம்ம எதையாவது ஒரு தேசபக்திக்கு எதிராக நம்ம சொல்ல மாட்டோம். இவர்கள் செய்கின்ற ஒரு விமர்சனம் எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து விமர்சனம் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி நேஷனலிஸ்ட், அர்பன் நக்சல்ஸ், அந்த மாதிரியான புது புது வார்த்தைகள் இந்த 8 வருஷம்தான் அவங்க காயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வந்து என்னென்னா இந்த டிரைவிடியன் மாடல் அப்படிங்கிறது அங்கே வந்து எல்லாம் உளுத்து போச்சு, கொள்கை எல்லாம் உளுத்து போச்சு. ஒரு மரம் உளுத்து போச்சுன்னா சாதாரணமாக ஒரு முருங்கை மரம் சீக்கிரமாக உளுத்து போய்டும். அது உளுத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், சீக்கிரமாக சாய ஆரம்பிக்கும். அப்போ சாய ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு இன்னும் அதில் காய் நிறையா வேற தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு முட்டு ஒன்று கொடுப்போம்ல, கொடுத்து கொஞ்ச நாள் அது வாழ்கிற வரைக்கும் அந்த கா இதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கம்பை கொடுத்து அதை முட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த முட்டு தான் இந்த மாதிரி பேர்கள்லாம், டிரைவிடியன் மாடல் இதெல்லாம். இது வந்து சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னீங்க. சமூக நீதினா அது எது சமூக நீதி, இவங்க சமூக நீதியான ஒரு ஆட்சியை நடத்துகிறார்கள் என்றால் மொதல் இந்த மாதிரி மத சார்பில் கொண்டு வந்து விஷயங்களை ஜீவோவாக நீங்கள் வெளியிட்டதில் எப்படி சமூக நீதி வரும். நீங்கள் சமூக நீதின்னு பேசுகிறீங்க, 34 மினிஸ்டர்ஸில் எதுக்கு ரெண்டே ரெண்டு பெண்களை கொடுத்துருக்கீங்க, அப்போ அது சமூக நீதியா? உங்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அதில் ஏதாவது லேடிஸ் இருக்காங்களா? இல்லை. உங்கள் மாவட்ட செயலாளர்களில் எத்தனை எஸ்சி எஸ்டிஸ் இருக்காங்க? ஆட்சியிலையும் சமூக நீதி இல்லை, கட்சியிலையும் சமூக நீதி இல்லை, ஆனால் சமூக நீதி சமூக நீதினு பேசுவாங்க. இப்போ இங்கே என்னென்னா இந்த பெரும்பான்மை பெரிய சாதிகள் இருக்கு இல்லையா, அவங்கள கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தான் அந்த சமூக நீதி சமூக நீதி. நீதி கட்சியோட வரலாறும் அப்படித்தான், அவர்கள் அந்த சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசி பேசி அவங்க உருவாக்குனது என்னென்னா, பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு இயக்கத்தில் யார் யார் அந்த உயர்ந்த குடின்னு இவங்க நினைக்கிறாங்களோ அவர்களை ஒன்றுணிச்சு அவனுக்கு போகிற ரைட்ஸ் எல்லாம் எனக்கும் வேணும், அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இது கொடுத்தேன்னா எனக்கும் ஒரு இடஒதுக்கீடு உருவாக்கி நீ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து அந்த ஹையர் காஸ்ட் பீப்புளை வந்து கன்சாலிடேட் பண்ணுறது தான் டிஎம்கேவோட வேலை. ஸோ அதைத்தான் அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க ஆட்சியிலையும் சரி கட்சியிலையும் சரி ஒரு குறிப்பிட்ட சமூகமே வந்து எல்லா விதங்கள்லையுமே இருப்பாங்க, பதவிகள்லையும் சரி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டியாக இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் 9 அமைச்சர்கள் அவங்க துறையில், அவங்க கிட்ட 34 பேரில் வெறும் மைனாரிட்டி சமூகத்திலேருந்து வந்தவங்க தான் 9 பேர் இருக்காங்க. இது நாம சொல்லலை, தெலுங்கு மீடியாஸ் இவங்க அத்தனை பேரும் பொறுப்பேற்றப்போ அமைச்சர்களாக பொறுப்பேற்றப்போ அப்போ அவங்க போட்டு பட்டியல் போட்டு காமிச்சப்போ தான் தெரியும், எங்கள் ரெட்டி காரு இத்தனை பேர் வந்திருக்காங்க, நாயுடு காரு இத்தனை பேர் வந்திருக்காங்க, ராஜீவ் காரு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அவன் சேனலில் அவங்க தெலுங்கு சேனல்ஸ் போட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் இடிவியில் இந்த மாதிரி நிறையா சேனல்ஸில் போட்டு காமிச்சப்போ இங்கே இவங்க கவர்மெண்ட் அமைச்சப்போ ஐயா கருணாநிதி அவர்களோட சொந்த ஊரான ஓங்கோலில் வந்து பெரிய அளவுக்கு பேனர் வச்சு இது பண்ணப்பான் தான், ஓ இப்படி இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா இதுலேருந்துங்கிற விஷயமே எனக்கெல்லாமே தெரிய வந்தது. அப்போது இப்படி என் சமூகம் சார்ந்து சிந்திப்பது, என் சமூகத்துக்கான விஷயங்கள், நீங்கள் கான்ட்ராக்டை கூட என் சமூகத்து ஆட்களுக்கு தான் நான் கொடுப்பேன், கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் கொடுக்குறது, ஒரு டெண்டர் கொடுக்குறது எல்லாமே என் சமூகத்துக்கான ஆட்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஒரு சமூக நீதியில் வரும்னு எனக்கு தெரியல. இரண்டாவது, டிஎம்கே ஆட்சிக்கு அமைச்சதுக்கப்புறம் இங்கே கிட்டத்தட்ட நிறைய ஆணவ கொலைகள் நடந்துருச்சு, அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த விஷயத்துலேயுமே அவங்க வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. இது எப்படி வந்து ஒரு சமூக நீதியோட அரசாக இருக்கும்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த ஆணவ கொலைகள் இறந்த பெண்கள், கொலை கொலையில் ஈடுபட்டு இறந்த பெண்கள், இந்த ஆன்லைன் ரம்மி விளையாண்டு இறந்த பெண், தற்கொலை பண்ணிக்கிட்ட பெண், அப்போ இத்தனை விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, எதையும் நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காந்தியோட 3 குரங்குகள் மாதிரி நான் வாயை பொத்திக்குவேன், காதை பொத்திக்குவேன், கண்ணை பொத்திக்குவேன்னு இருக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு சமூக நீதியாக மாறும்? அப்போ நீங்கள் சமூக நீதினு சொல்கிறதெல்லாம் வந்து தேர்தல் அப்போ நீங்கள் பேசுகின்ற ஒரு விஷயமே ஒழிய உண்மையில் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி சமூகமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட உழைக்கும் வர்க்க சமூகமும் அங்கே இல்லை, அந்த சமூகத்துக்கான நீதியும் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து சமூக நீதி குறித்து பேசுகின்ற எந்த ஒரு அடிப்படை தார்மீக உரிமையே இல்லைங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு.